பாத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்கின்ற இந்த வசனத்தின்படி நாம் ஒரு சில ஸ்தோத்திர பலிகளோடு தேவநாமத்தை ஸ்தோத்திரம் செலுத்தி மகிமைப்படுத்துவோம். உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும் என்ற வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பா என்ற வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நன்மையானதை தருவார் என்ற வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்ற வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன் என்ற வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்ற வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீவும் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் என்ற வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும், உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்ற வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்ற வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. அம்மேன்.